அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ராட்சத இயந்திரத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், விரிவான தகவலை சொல்லுங்க. வணக்கம் செல்வர்கள். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பார்த்தீங்கன்னாக்கா என்எல்சி பொதுத்துறை நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்று பிற்பகல் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ராட்சத இயந்திரத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இரண்டாவது சுரங்கத்தில் சர்ஃபேஸ் பெஞ்சில் நிலக்கரியை கன்வேயர் பெல்ட் மூலமாக மேலே கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்படும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ராட்சத இயந்திரத்தில் இன்று எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து இருந்ததுனால ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. சுரங்கம் முழுவதுமே கரும்புயுடன் வானுவில தீ கொழுந்து விட்டு இருந்ததுனால தீயணைப்புத்துறையினர் விரைந்து அந்த பகுதிக்கு விரைந்து சென்று என்எல்சி நிறுவனத்தினரும் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீவிர முயற்சி மேற்கொண்டு தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்துல தொழிலாளிகளுக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என முதல் கட்ட தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் இரண்டாவது சுரங்கம் சர்வேஸ் பெஞ்சில் வேலை செய்யக்கூடிய சொசைட்டி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருவதனால மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதாவது பராமரிப்பு பணிகள் வந்து முறையாக செய்யப்படாத காரணத்தினால கன்வேயர் பெல்ட்டுகளையும் ரோலரும் உராய்வு ஏற்பட்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ராட்சத இயந்திரம் சேதமடைந்ததுக்காகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இன்று பார்த்தீங்கன்னா ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் 9வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அனுபவம் இல்லாத புதிய ஆட்களை வைத்து வேலை செய்ததால் தான் இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய் நெருக்கி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தொழிலாளர்களோட குற்றச்சாட்டாக இருக்கு சண்முகவேல். விரிவான தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.